Hello friends, welcome, welcome back to our channel Jasvika Media. And in this video, we are going to talk about the next vlog. I am going to tell you that we are going to take a 9th month scan. That is why I am going to tell you what the 9th month scan is going to be able to tell you what the 9th month scan is going to be. எனக்கு கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வந்து சொன்னாங்க அண்ட் மத்த எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவா சொன்னாங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதுதான் என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் அண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா டேட் வந்து கொஞ்சம் வந்து வேரியேஷன் ஆயிருந்துச்சு ஏன்னா வந்து அவங்க சொன்ன டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா January 1 அதை விட கொஞ்சம் தாளிதான் சொல்றேன் சார் தாண்டிதான் வந்து சொல்லியிருந்தாங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அண்ட் ஃபெட்டல் ஹார்ட் ரேட் வந்து என்ன எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா 131 பிபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா 185 சம்திங் இருந்துச்சு 185 186 சம்திங் இருந்துச்சு பட் வர 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 அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன கொடுத்தாங்க அப்படின்னா அண்ட் எல்எம்பி டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்எம்பி டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மோஸ்ட் ரெக்வஸ்ட் ஒரு கமாண்ட் அப்படின்னா அந்த எல்எம்பி தான் அக்கா உங்க எல்எம்பி என்ன எல்எம்பி என்னன்னு கேட்டிருந்தாங்க சோ இப்போ என்னோட கரண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்ல எல்எம்பி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 27/3/2022 அதாவது 27ஆம் தேதி கொடுத்திருக்காங்க எல்எம்பி டேட் சோ வந்து இடிடி எல்எம்பின்னு கொடுத்திருக்காங்க அது எஸ்டிமேட் டெலிவரி டேட்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதி கொடுத்திருக்காங்க 2023 1ஆம் தேதி கொடுத்திருக்காங்க இடிடி பிராக்கெட்ல ஏயுஏன்னு போட்டிருக்காங்க எஸ்டிமேட் டெலிவரி டேட் பிராக்கெட்ல ஏயுஏன்னு போட்டு அது வந்து 4ஆம் தேதி வந்து கொடுத்திருக்காங்க சோ வேற என்ன வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா அப்புறம் ஏதோ சம் இந்த மாதிரி வந்து ஒரு கிராஃப் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க இது என்னன்னு தெரியல இந்த அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேற இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொன்னாங்க அப்படின்னா குழந்தையோட வெயிட் இப்போ குழந்தையோட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தையோட பேபி வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்வி குட்டிக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் வெயிட்லாம் வந்து பார்க்கவே இல்லை ஃபர்ஸ்ட் பேபி இல்லை ஸோ வந்து ரொம்ப ஸ்கேன்லாம் அப்படியே பார்த்து அந்த மாதிரிலாம் இல்லை நார்மலாக ஸ்கேன் பார்ப்பேன் பார்த்துட்டேன் அப்படின்னா குழந்தை வெயிட்லாம் போட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஸோ வந்து குழந்தை வெயிட் அல்ல அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஜஸ்வி குட்டிக்கு 9th month ஸ்கேன் எடுக்கவே இல்லை நான் வந்து உங்களுக்கு சொல்ல நினைச்சிட்டே இருந்தேன் ஏன்னா 9th month பாத்தீங்க அப்படின்னா நான் ஊருக்கு போயிட்டேன் மாமியார் வீட்டுக்கு வாசமா வீட்டுக்கு வந்து போயிட்டேன் சோ அங்க போனோடனே வளைகாப்பு முடிச்சுட்டு 9th month ஸ்கேனுக்கு வர சொல்லியிருந்தாங்க சோ மண்டே வந்து ஸ்கேனுக்கு வர சொல்லியிருந்தாங்க சாட்டர்டேவே பாப்பா பிறந்துட்டா சோ அதனால வந்து ஸ்கேன் எடுக்கவே இல்லை எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது 9th month ஸ்கேன் வந்து நான் பாக்குறது நான் எடுக்கிறதும் சரி சோ குழந்தையோட வெயிட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2400 இருக்கு அதாவது 2 கிலோ 455 2.455 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2400 இருக்கு குழந்தையோட வெயிட்டு அதாவது 2.5 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு எனக்கு பார்த்து அவங்க குழந்தையோட வெயிட் வந்து ஸ்கேன்லாம் பண்ணி ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும்னு எனக்கு கவர்ந்துச்சு தாங்க முடியல ஏன்னா குழந்தை 2.455 எவ்வளோ கிட்டத்தட்ட 2500 அந்த இதுதானே ஸோ வந்து 2.5 கிலோ இருக்கா ஏன்னா ஜஸ்வி குட்டி வந்து பிறந்ததே 2.5 கிலோ தான் இந்த குழந்தை வந்து 9 monthலேயே 2.5 கிலோ வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அண்ட் பிளசண்டா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு பிளசண்டா ஆன்டீரியா போஸ்டீரியா லோ லைனரா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க ஜஸ்வி குட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆன்டீரியர் தான் ஒரு சில பேர்த்துக்குலாம் வந்து 1 மாசம் ஸ்கேன் ஆன்டீரியர் 1 மாசம் ஸ்கேன் போஸ்டீரியர் கொடுத்துருப்பாங்க அப்படிலாம் எனக்கு இல்லை ஜஸ்வி குட்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டீரியர் தான் கொடுத்தாங்க அதே மாதிரி சேம் இந்த பேபிக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டீரியர் தான் அண்ட் அந்த லோ லைனர் அப்பர் லைனர் அதை பத்திலாம் எனக்கு தெரியல ஏன்னா அதெல்லாம் எனக்கு கொடுத்ததே இல்லை ஸோ பிளசண்டா பாத்தீங்க அப்படின்னா ஆன்டீரியர் கொடுத்துருக்காங்க குழந்தையோட ஃபெட்டல் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 2.455 kg கொடுத்துருக்காங்க அண்ட் மற்றபடி எல்லாமே வந்து நார்மலா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் எத்தனாவது வாரம் அப்படின்னா எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு எனக்கு எத்தனாவது சொல்லிட்டு எனக்கு இப்போதான் கரெக்டாக தெரியுது 36 weeks எனக்கு வந்து ஆயிடுச்சு இந்த ஸ்கேன் எடுக்க போற அன்னைக்கு 35 weeks + 1 day அப்பனா 36 weeks இருந்துச்சு ஸோ இப்போ வந்து 36 weeks வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அண்ட் வேற என்ன வந்து இந்த ஸ்கேன்ல கொடுத்தாங்க அப்படின்னா குழந்தை வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கேன் அந்த இது கொடுத்துருப்பாங்கல்ல அது கொடுத்துருந்தாங்க பட் இதுல வந்து எனக்கு அதுமே தெரியல குழந்தையோட தலை எங்க இருக்கு கூட தெரியல அந்த அளவுக்கு எனக்கு வந்து கிளாரிட்டியா வந்து கொடுக்கல ஸோ அதனால எனக்கு தெரியல மத் போன ஸ்கேன்லாம் நல்லா கிளாரிட்டியா இருந்துச்சு ஸோ இந்த ஸ்கேன்ல வந்து இந்த இங்க தெரியுதுங்க குழந்தையோட தலை தெரியுது தலை அப்படியே இப்படி காலை வந்து இப்படி வச்சிருக்காங்க
அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த இப்படி உள்ள சுருண்டு இருக்கிற மாதிரி இந்த போர்ஷன் ஹெட். இது நம்ம க்ளோஸ்அப்ல காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் மற்றபடி வந்து வேற எதுவும் வந்து இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய மென்ஷன் பண்ணிருக்காங்க, பட் எனக்கு வந்து கரெக்டா வந்து தெரியல. நான் உங்களுக்கு வந்து ஜூம் வேணா காட்டுறேன் என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் எனக்கு வந்து கிளியரா வந்து என்னென்னு டீடைல் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, டாக்டர் வந்து எனக்கு என்ன சொன்னாங்க அப்படிங்கறத நான் உங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி டாக்டர் நிறைய க்வெஸ்டின் கேட்டேன். என்னென்ன கேட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டேன் அப்படின்னா, நார்மலாக டாக்டர் வந்து சொன்ன இது மாதிரி வந்து எனக்கு வெஜினல் ஏரியா பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கு, ஸோ அதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ 9th month ஆக ஆக அப்படி தான் பெயின் இருக்குமா, இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு எதுவும் பண்ண முடியாது, நார்மல் தான் அப்படின்ட்டாங்க. ஏன்னா உட்காந்து எந்திரிக்கும் போது, சோஃபாலேருந்து உட்காந்து எந்திரிக்கும் போது, பெட்லேருந்து எந்திரிக்கும் போது ரொம்ப பெயினாக எனக்கு இருக்கு. ஸோ அது நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து அதிகமாகவே வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன க்வெஸ்சன், அது நார்மல் டாக்டர் சொல்லிட்டாங்களா வெஜினல் ஏரியா பெயின். அண்ட் அடுத்து வந்து ஸ்கேன் பண்ணும்போது என்ன கேட்டேன் அப்படின்னா, அவங்களே சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தை க்ரோத்லாம் நல்லா தான் இருக்கு, அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பாட்டை கம்மி பண்ணு அப்படின்ட்டாங்க. அதாவது ஒயிட் ரைஸ் எடுத்துக்கூடாது, ரைஸே எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ குழந்தை வெயிட்டு 2.5 kg இருக்கு. போன வாட்டி 8th month அந்த எண்டர் ஸ்கேன்ல, 8th month ஸ்கேன் ஸ்டார்டிங் நினைக்கிறேன், ஸ்கேன் பார்க்கும்போது 1 kg 1.3 நம்ம சம்திங் இருந்துச்சு. பட் இந்த வாட்டி ஒரு 10 நாள்ல, 10-15 நாள்ல கேப்பு, 2 kg அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இப்பதான் நல்லா பேபி எல்லாம் க்ரோத் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாப்பாடு சாப்பிடக்கூடாது, ஒயிட் ரைஸ் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும், அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணிடணும், அண்ட் எந்த விதமான நொறுக்கு தீனி சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கிரேவிங்கே ஸ்வீட்டு தான். ஸ்வீட்டு அது மட்டும் இல்லாம என்னதான் தோசை இட்லி நீ பரோட்டா அது இதுன்னு பீஸா பர்கர் எல்லாம் கொடுத்தாலும் எனக்கு ஒரு கைப்பிடி சோறு வேணும். அது பழைய சோறு வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு கைப்பிடி சோறு வேணும். ஸோ சோறு சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்ட மாதிரி எனக்கு கொஞ்சம் இருக்கும். ஸோ சோறு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுனடா, சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மாவே வந்து போன வாட்டி வயிற்றுல ஜஸ்வி குட்டி இருக்கும் போதே மாமா வந்து எனக்கு கரெக்டாக அந்த 9 மாசத்துக்கு மேலே ஆகிட்டு அழுவு வச்சா சாப்பாடு போடுவார், ஏய் ரொம்ப சாப்பிட்டோம்னா குழந்தை வெயிட் ஆகிடும், அப்புறம் உனக்கு கஷ்டம் அப்படின்னு ரொம்ப கம்மியாக தான் சாப்பாடு வந்து குவான்டிட்டி வச்சு கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்களா, அதான் அவர் காதில் எழுதுன்னு சொல்லிட்டாங்களா, அதனால சரி சொல்லிட்டு அவர் கரெக்டாக வந்து இப்போலாம் வந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பாடு வந்து கொடுக்குறாரு. சமைச்சு குக் பண்ணி வச்சுருக்கவே சாப்பிட கொஞ்சம் தான் கொடுப்பாரு, பட் இருந்தாலும் அவர் தூங்கினதுக்கப்புறம் நைட் நான் எடுத்து போட்டு சாப்பிட்றேன், அது ஒரு விஷயம். ஸோ அடுத்து வேற என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தை வந்து தலை வந்து இறங்கி வருதுன்னு கேட்டால் அதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, நல்லபடியாக தான் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ வந்து நான் கேட்டது என்ன அப்படின்னா, ஏன்னா போய் 2.5 kg இருக்குல்ல, ஸோ நார்மல் டெலிவரியாக சிசரியன் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். டாக்டர் எல்லாமே சொல்கிறாங்க, 9th month ஸ்கேனில் தெரியும் நார்மலாக சிசரியனான்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு நார்மல் ஆகுமா சிசரியன் ஆகுமா அப்படின்னு கேட்டேன். 9th month ஸ்கேன்லாம் தெரியாது, ஜென்ரலா ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் இருந்தா செகண்ட் பேபி நார்மல் இருக்கும், நான் அதை வச்சு சொல்றேன், உனக்கு நார்மல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேபி நார்மல் தானே பிறந்துச்சு, ஸோ செகண்ட் பேபி மோஸ்ட்லி நார்மல் தான் வரும் அப்படின்னாங்க. ஸோ அப்பா ஹாப்பியா இருந்துச்சு, அப்போ பரவாயில்ல இப்போ நார்மல் வந்துரும் அப்படின்ற ஒரு மனதைரியம். அண்ட் நிறைய பேர் என்ன சிஸ்டர்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேபி வந்து நார்மலா இருந்து செகண்ட் பேபி சிஸ்டர்லாம் வந்திருக்கு சிஸ்டர் எனக்கு, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ கண்டிப்பா அதையும் கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அண்ட் மற்றபடி வந்து எல்லா விஷயமும் வந்து நார்மலாக இருக்குது. நெக்ஸ்ட் செக்கப் என்னைக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க, 12th தேதி வந்து செக்அப் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தண்ணி அதிகமாக வந்து இன்டேக் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் சொல்லியிருந்தேன் வாய் ஃபுல்லாக புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேப்லெட் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க, இந்த டேப்லெட் வந்து சாப்பிடுங்க, இந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுச்சு கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நான் கொடுத்த அந்த அயன் டேப்லெட் அதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே ஃபர்ஸ்ட், அதனால தான் நான் இந்த பிளாக்லேயே பார்த்துருப்பீங்க, நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பேன். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எப்படியாவது வந்து இன்னைக்கோட அந்த கிரேவியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த மற்ற ஸ்வீட்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக நேற்று வந்து போயிருந்தோம். ஸோ இவ்வளோதான் வந்து டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு பேபி வந்து க்ரோத் ஆயிடுச்சு, உங்களுக்குமே வந்து ஓரளவுக்கு வந்து குழந்தை வந்து கொஞ்சம் வெயிட் போட்டுருச்சு அப்படின்னா, இந்த ரைஸு ஸ்வீட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ஆயில் ஐட்டம்லாம். அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கேன் ரிலேட்டடாக. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பராக நாங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் ரெடி, டேக் கேர், பை பை.